சென்னிமலை பகுதியில் தந்தை மகளை கட்டி போட்டுவிட்டு 5 லட்சம் ரூபாய் கொள்ளை போயிருக்கிறது. பட்டப்பகலில் இந்த சம்பவம் நடந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கொலை செய்து விடுவதாக மிரட்டி பீரோவில் இருந்த 5 லட்சம் ரூபாயை கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாபுவிடம் கேட்கலாம். பாபு, இப்ப இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக என்னென்ன விவரங்கள் இதுவரை தெரிய வந்துள்ளது? வணக்கம் அபிநயா. ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே உள்ள அர்த்தநாரிப்பாளையத்தைச் சேர்ந்தவர் விஸ்வநாதன், இவர் தனிப்பட்டை நடத்தி வரும் நிலையில் இவருடைய மகனான கோகுலகிருஷ்ணனுக்கு திருமணம் நிச்சயம் செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து விஸ்வநாதின் மனைவி மற்றும் கோகுலகிருஷ்ணன் ஆகிய இருவரும் குலதெய்வத்திற்காக பத்திரிகை வைக்க சென்ற நிலையில் இன்று விஸ்வநாதன் மற்றும் அவருடைய மகள் ரம்யா ஆகிய இருவர் மட்டுமே வீட்டில் இருந்திருந்தனர். இந்த நிலையில் இன்று பட்டப்பகுதி முகமூடி அறிந்த 3 நபர்கள் வந்து உள்ளே சென்று விஸ்வநாதன் மற்றும் அவர் மகள் ரம்யாவை கொலை செய்வதாக மிரட்டி அருகில் இருந்த கேரை கட்டி போட்டுள்ளனர். மேலும் அவர்களிலிருந்து பீரோ சேவை வாங்கி பீரோவில் இருந்த சுமார் 5 லட்சம் ரூபாய் பணத்தையும் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இது கொள்ளையடித்து சென்றனர். இதனையடுத்து இவர்கள் கதவு நீண்ட நேரம் திறக்கப்படாததை கண்டு அருகில் எடுத்தவர்கள் அவர்கள் இருவரையும் மீட்டனர். மேலும் இது தொடர்பாக சென்னிமலை காவல்துறையின் புகார் அளித்தனர். புகாரின் பிறகு சம்பவத்திற்கு வந்த சென்னிமலை காவல்துறையினர் அவர்கள் இருவரையும் தொடர்ந்து விசாரணை நடத்தியிருந்தனர். விசாரணையில் 3க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து முகமூடி அணிந்த நிலையில் அவர்களிடம் பீரோவில் இருந்த 5 லட்சம் கொள்ளையடித்து சென்றதாகவும் தெரிவித்தனர். அபிநயா, கொள்ளை சம்பவம் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாபு.